சென்னை ராணுவ அதிகாரிகள் பயிற்சி மையத்தில் தேர்ச்சி பெற்ற அதிகாரிகளின் அணிவகுப்பு நடைபெற்று வருகிறது. விவரங்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், தேர்ச்சி பெற்ற அதிகாரிகளின் அணிவகுப்பு நடைபெறுகிறது, இதனுடைய சிறப்பம்சம் என்ன? தற்போது நாம் இருக்கக்கூடிய இடம் சென்னை பரங்கிமலையில் இருக்கக்கூடிய ராணுவ அதிகாரிகள் பயிற்சி மையத்தில் இருக்கும். இந்த மையத்துல வந்து இந்திய ராணுவத்துக்கு அதிகாரிகளை பணியாற்றக்கூடியவங்க, அது உள்ள ராணுவத்தில் சேர்ந்தவங்களுக்கு இந்த அதிகாரிகள் தேவையான அனைத்து பயிற்சிகளும் இங்கே அளிக்கப்படுகிறது. குறிப்பாக ஒரு 11 மாதங்கள் இந்த பயிற்சி நடைபெறும். இதுல ஆண் அதிகாரிகள் பெண் அதிகாரிகள் என வந்து இளம் அதிகாரிகள் வந்து இந்த 11 மாத பயிற்சியை முடித்த பிறகு ராணுவத்தின் பல்வேறு பிரிவுகளின் கீழ் வந்து பணியாற்றுவாங்க. இந்த கடந்த 11 மாதங்களாக இந்திய நாட்டை சேர்ந்த ராணுவ இளம் அதிகாரிகள் 157 பேர், அதாவது 121 ஆண் அதிகாரிகளும் 36 பெண் அதிகாரிகளும் இந்த பயிற்சியை பெற்றிருக்கிறாங்க. இது மட்டுமல்லாம இந்த பயிற்சி மையத்துல இந்தியாவுடைய நட்பு நாடுகளுக்கும் இந்த பயிற்சி மையத்தில் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டும் ஒரு 5 ஆண் அதிகாரிகள் மற்றும் 24 பெண் அதிகாரிகள், அதாவது நட்பு நாடுகளை சேர்ந்த அந்த ஒரு மொத்தம் 29 அதிகாரிகளுக்கு இங்கு பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறது. இதன் இந்த 11 மாத கால பயிற்சி வகுப்புகள் நிறைவடையும் நிலையில இன்று வந்து இந்த நிறைவு அணிவகுப்பு நடைபெற்று வருகிறது. பரங்கிமலையில் உள்ள ராணுவ அதிகாரிகள் பயிற்சி மையத்தில் நடைபெறும் இந்த நிறைவு விழா அணிவகுப்பை பார்வையிடுவதற்காக சிறப்பு அதிகாரியாக பங்களாதேஷ் ராணுவத்துடைய தலைமை அதிகாரி இந்த விழாவில் பங்கேற்றிருக்கிறாங்க. ஷஃபுஜின் அகமத் அப்படின்ற அதிகாரி வந்து இந்த விழாவை வந்து பங்கேற்றிருக்கிறாங்க சிறப்பு விருந்தினராக. இந்த விழா வந்து மிகவும் சிறப்பாக, மேலும் வந்து பல்வேறு அதிகாரிகள் பங்கேற்றிருக்கிறாங்க. அந்த பயிற்சி பெற்ற இளம் அதிகாரிகளுடைய உறவினர்கள் பங்கேற்றிருக்கிறாங்க. மிகவும் வந்து மிடுக்கோடு இந்த ராணுவ இளம் அதிகாரிகளுடைய அணிவகுப்பு நடைபெற்று வருகிறது. அருணா, உங்களுடைய கூடுதல் தகவலுக்கு நன்றி. சுரேஷ்குமார். That crew came back, and the contingent stormed in front of them.